15வது ஐபிஎல் போட்டி வரும் 26ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விராட் கோலி ஏற்கனவே விலகினார். இதையடுத்து பெங்களூரு அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவியது. இந்நிலையில் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக டூப்ளசியை அணி நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் டூப்ளசியிடம் நடத்தப்பட்ட நேர்காணலில் கடந்த 10 ஆண்டுகளாக தோனி தலைமையில் பணியாற்றியது குறித்து தனது அனுபவத்தை பகிர்ந்தார். அப்போது 2011ஆம் ஆண்டு சென்னை அணிக்காக விளையாடத் தொடங்கும் போது அணித்தலைவர் குறித்த எனது எண்ணங்கள் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருந்தது. நான் பார்த்தது கற்றது எல்லாம் தென்னாப்பிரிக்க ஸ்டைல் கேப்டன்ஷிப் முறையே. ஆனால் தோனி தலைமையிலான கேப்டன்ஷிப் முறை எனக்கு முற்றிலும் வேறாக இருந்தது. இதனால் என்னால் எப்போதும் விராட் கோலியாகவோ MS தோனியாகவோ இருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகால கிரிக்கெட்டில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எனது தலைமைத்துவ பாணியை வளர்க்க உதவி உள்ளது என தெரிவித்திருக்கிறார்.